ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே கிரிக்கெட் விரும்பி பார்ப்பாங்க. இந்த ஸ்டேடியம் குட்டியாக இருக்கே, சிக்ஸ் அடிச்சா டக்குன்னு சிக்ஸ் போயிடுதே, ஃபோர் சீக்கிரமாக போயிடுதே. அப்போது இது குட்டி ஸ்டேடியம் தானா, இது சிக்ஸ் போக ரொம்ப கஷ்டப்படுதே, இது அப்போ பெரிய ஸ்டேடியமா இப்படிங்கிற எண்ணம் எல்லாரோட மைண்ட்லையும் வரும் கிரிக்கெட் பார்க்கும்போது. அந்த லிஸ்டில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதுலேயே டாப் டென் பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமா? என்ன செய்யணும்? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக ஃபுல்லாகவே பாருங்க, சரியா? நம்பர் 10, சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட். இது மோரி பார்க், சிட்னி நியூ சவுத் வேல்ஸ்ல இருக்கு. 48,000 பேர் கிரிக்கெட்டை லைவா பார்க்கலாம். இதோட ஓனர் நியூ சவுத் வேல்ஸோட கவர்மெண்ட் தான். இதை இப்ப நடத்திக்கிட்டு இருக்கோங்க வீனஸ் NSW. இது 1851லயே திறந்த ஸ்டேடியம், 172 வருஷத்துக்கு முன்னாடி. நம்பர் 9, டாக்லாண்ட்ஸ் ஸ்டேடியம். இது மெல்போர்ன், விக்டோரியா, ஆஸ்திரேலியால இருக்கு. இந்த ஸ்டேடியத்துல 40,000 பேர் லைவா இருந்து ரெக்டாங்குலர் மோட்ல இருந்து பார்க்கலாம். இதே இது சீட்டிங் கெபாசிட்டி எவ்வளவு அப்படின்னா 53,343. இதோட ஓனர் ஆஸ்திரேலியாவோட ஃபுட்பால் லீக் தான், அவங்க தான் இதை நடத்திக்கிட்டும் இருக்காங்க. இதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாவே கிராஸால தான் போட்டிருப்பாங்க. இது எப்போ ஓபன் பண்ணாங்க அப்படின்னா 9th March 2000ல. நம்பர் 8, MA சிதம்பரம் ஸ்டேடியம். இது சேப்பாக், சென்னை, தமிழ்நாடு, இந்தியால இருக்கு. இதுல 50,000 பேர் லைவா இருந்து கிரிக்கெட் பார்க்கலாம். இதோட ஓனர் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன், அவங்க தான் இதை நடத்திக்கிட்டும் இருக்காங்க. இது 1916ல தான் இந்த ஸ்டேடியத்தை ஓபன் பண்ணாங்க. நம்பர் 7, அடிலைட் ஓவல் ஸ்டேடியம். இது நார்த் அடிலைட், சவுத் ஆஸ்திரேலியால இருக்கு. இதுல 53,500 பேர் லைவா இருந்து கிரிக்கெட்டை பார்க்கலாம். இதோட ஓனர் சவுத் ஆஸ்திரேலியாவோட கவர்மெண்ட் தான். இதை நடத்திக்கிட்டு இருக்கோங்க அடிலைட் ஓவல் SMA லிமிடெட். ஃபீல்டோட சைஸ் எவ்வளவு அப்படின்னா 167 மீட்டருக்கு 124 மீட்டர். இது சர்ஃபேஸ் ஃபுல்லாவே கிராஸ், செம அழகா இருக்கும். இது 1871ல ஓபன் பண்ணாங்க. நம்பர் 6, ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். இது ஹைதராபாத், தெலங்கானா, இந்தியால இருக்கு. இதுல 55,000 பேர் லைவா இருந்து கிரிக்கெட்டை பார்க்கலாம். இதோட ஓனர் ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன், அவங்க தான் இதை ஆபரேட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. 2003ல தான் இந்த ஸ்டேடியம் ஓபன் பண்ணாங்க. நம்பர் 5, பர்த் ஸ்டேடியம். இது பஸ்வுட், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இருக்கு. இதுல 61,266 பேர் லைவா இருந்து கிரிக்கெட் பார்க்கலாம். இதே ரெக்டாங்குலர் ஷேப்ல அப்படின்னா 65,000 பேர், கன்சர்ட் அப்படின்னா 70,000 பேர் ஆக்குபை பண்ணிக்கலாம். இதோட ஓனர் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட கவர்மெண்ட் தான். இதை நடத்திக்கிட்டு இருக்கோங்க வினர்ஸ் லைவ். ஃபீல்டோட சைஸ் எவ்வளவு அப்படின்னா 165 மீட்டருக்கு 130 மீட்டர். இத சர்ஃபேஸ் ஃபுல்லாவே சிந்தட்டிக் ஸ்டெபிளைஸ் டர்ஃப் போட்டிருப்பாங்க. இதை ஓபன் பண்ணது 21st January 2018ல. நம்பர் 4, ஷஹீத் வீர் நாராயண் சிங் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். இது நயா ராய்பூர், சத்தீஸ்கர், இந்தியால இருக்கு. 65,000 பேர் லைவா இருந்து கிரிக்கெட் பார்க்கலாம். இதோட ஓனர் சத்தீஸ்கரோட கவர்மெண்ட் தான். இதை நடத்திக்கிட்டு இருக்கோங்க சத்தீஸ்கர் ஸ்டேட்டோட கிரிக்கெட் அசோசியேஷன். இது 11th September 2008ல தான் ஓபன் பண்ணாங்க. நம்பர் 3, ஈடன் கார்டன். இது கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால், இந்தியால இருக்கு. 68,000 பேர் லைவா இருந்து கிரிக்கெட் பார்க்கலாம். இதோட ஓனர் ஈஸ்டர்ன் கமாண்டோட இந்தியன் ஆர்மி தான். இதை ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க பெங்காலோட கிரிக்கெட் அசோசியேஷன். இது 1864ல ஓபன் பண்ணாங்க. நம்பர் 2, மெல்போர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியம். இது ஈஸ்ட் மெல்போர்ன், விக்டோரியா, ஆஸ்திரேலியால இருக்கு. இதுல 124,000 பேர் லைவா இருந்து கிரிக்கெட் பார்க்கலாம். இதோட ஆபரேட்டர் இதை நடத்திக்கிட்டு இருக்கோங்க மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப், அவங்க தான் ஓனர் கூட. இதோட ஃபீல்டு சைஸ் 171 மீட்டருக்கு 146 மீட்டர். இது சர்ஃபேஸ் ஃபுல்லாவே கிராஸால செம அழகா இருக்கும். இந்த ஸ்டேடியத்தை 1853ல ஓபன் பண்ணாங்க, 170 வருஷத்துக்கு முன்னாடி. நம்பர் 1, நரேந்திர மோடி ஸ்டேடியம். இது அகமதாபாத், குஜராத், இந்தியால இருக்கு. 132,000 பேரு லைவா கிரிக்கெட் பார்க்கலாம். இதோட ஓனர் குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷன், ஆபரேட்டரும் அவங்க தான். ஃபீல்டோட சைஸ் 160 மீட்டருக்கு 140 மீட்டர். இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே ஆஸ்திரேலியா கிராஸ் ஆன ஓவல் தான் அப்போட்டிருப்பாங்க.
1983ல ஓபன் பண்ணாங்க. அப்புறமா 2017ல திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 2020ல ஓபன் பண்ணிருக்காங்க. சோ வேர்ல்ட்லயே டாப் 10 ஆன பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம இந்தியாவும் அதுல இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். சோ உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் எது, எந்த இடத்துல போய் நீங்க கிரிக்கெட் பார்த்துருக்கீங்க, அதை பத்தி கண்டிப்பா மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன செய்யணும், நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே?